அனைத்து வஜ்ரா உறவுகளுக்கும் வணக்கம். எல்லாருமே பொங்கல் பண்டிகையை சிறப்பான முறையில் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி காணும் பொங்கல் கொண்டாடும் அனைவருக்கும் தேசிய தலைவர் அப்பா சார்பாகவும், மீ டீம் அஞ்சேகால் டீம் அணியின் சார்பாகவும், மற்றும் வஜ்ரா உறவுகள் சார்பாகவும் இனிய காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு இனிமையான செய்தி அப்படிங்கிறத நம்மளுடைய நிறுவனம் மூலமாக நம்ம சொல்ல போகிறோம். நம்மளோக்கிட்ட இருக்கிற எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற காயின்ஸை நீங்கள் ட்ரஸ்ட் வேலட்டுக்கு கூட வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். எப்படி வந்து ஒரு பணத்தை வித்ட்ரால் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்மகிட்ட இருக்கிற காயின்ஸையும் நம்ம வித்ட்ரால் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ப்ரொவிஷன்ஸ் எப்படி நீங்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருமே எக்ஸ்சேஞ்ச் வெப்சைட்ஸ் ஓப்பன் பண்ணியிருந்திருப்போம். வஜ்ரராம் டாட் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற வெப்சைட் ஓப்பன் பண்ண உடனே சைன்இன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஆல்ரெடி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணவங்க சைன்இன் பண்ணி இப்போ நிறைய ட்ரேடிங்ஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. எல்லாருமே உங்களுடைய லாகினை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்த உடனே கேப்சா கோட் கேட்டிருந்திருக்கும், அதையும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே உங்களுடைய மொபைலில் அந்த டூ ஃபேக்டர் ஆத்தன்டிக்கேஷனுக்கான இன்ஸ்டால் பண்ணியிருந்திருப்பீங்க. அதிலிருந்து அந்த ஓடிபி கோடு என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. கரெக்டான க்ரெடென்ஷியல்ஸ் கொடுத்த உடனே லாகின் சக்ஸஸ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகிடும். எல்லாருக்குமே இந்த மாதிரி டேஷ்போர்டு ஓப்பன் ஆகியிருந்திருக்கும். இப்போ எப்படி வந்து நீங்கள் ஒரு டெபாசிட் பண்ணும்போது காயினாகவும் டெபாசிட் பண்ண முடியும், இல்லை உங்கள்கிட்ட அக்கௌண்ட்டில் பணமாகவும் டெபாசிட் பண்ண முடியும் அப்படிங்கிற ப்ரொவிஷன்ஸ் மாதிரியே வித்ட்ரால் அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ப்ரொவிஷன் இருக்குது. நம்மளுடைய எக்ஸ்சேஞ்சில் நம்மக்கிட்ட இருக்கிற காயின்ஸை அப்படியே வந்து நீங்கள் ஒரு ஸ்மார்ட் கான்டாக்ட் அட்ரஸ்க்கு வித்ட்ரால் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போகணுன்னா இப்போ ட்ரஸ்ட் வேலெட்டில் இருக்கிற ஒரு ரிசீவிங் அட்ரஸ்க்கு நீங்கள் இங்கேருந்து காயினை வந்து சென்ட் பண்ணிக்க முடியும். அது எப்படி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். உங்களுடைய எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் இந்த ரைட் சைடு ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ண உடனே டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதில் வித்ட்ரா அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே நீங்கள் போய்க்கலாம். உங்களுக்கு இந்த வித்ட்ரா ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட்டு ஆப்ஷன்லேயே கிரிப்டோ அப்படிங்கிறது இருக்கும், அடுத்தது ஃபியட் அப்படின்னு சொல்லி இருக்கும். நீங்கள் அந்த கிரிப்டோ அப்படிங்கிற ஆப்ஷனில் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் கிரிப்டோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். நம்ம எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட்டாக இருக்கிற அனைத்து காயினுடைய நேம்ஸுமே இங்கே டிஸ்பிளே ஆகும். நீங்கள் எந்த ஒரு கிரிப்டோ காயினை ட்ரஸ்ட் வேலெட்டுக்கு வந்து கன்வெர்ட் பண்ண போகிறீங்க இங்கேருந்து அப்படிங்கிறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி காயினை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுடைய வேலெட்டில் எவ்வளோ காயின் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக கீழேயே பார்த்துக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போது இந்த அமேஸ் அப்படின்னு செலக்ட் பண்ண உடனே அமேஸ் காயின் இந்த வேலெட்டில் எவ்வளோ காயின்ஸ் இருக்குது அப்படிங்கிறது கீழே அமௌண்ட் அவைலபிள் வித்ரா அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்க பாருங்கள். அதே மாதிரி நான் இப்போ வந்து பி டோஜ் அப்படிங்கிற காயின் செலக்ட் பண்ணேன்னா எவ்வளோ பி டோஜ் காயின் இருக்குது அப்படிங்கிறதும் நமக்கு இங்கே கீழே வந்துடுது பாருங்கள். இந்த மாதிரி எந்த காயினை வந்து நீங்கள் வித்ட்ரால் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கரெக்டாக அந்த காயினுடைய நேமை மட்டும் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட எவ்வளோ காயின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். நான் இப்போ இந்த எக்ஸாம்பிளில் வந்து மார்ஸ் காயின் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து நீங்கள் எவ்வளோ காயினை வித்ட்ரால் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்களே டைப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் இதில் பார்த்தீங்கன்னா வித்ட்ரா டூ அப்படிங்கிற இடத்துல என்டர் அட்ரஸ் ஹியர் அப்படின்னு சொல்லி இருக்க பாருங்கள், அந்த இடத்துல தான் நீங்கள் அட்ரஸை டைப் பண்ணணும். இந்த அட்ரஸ் நீங்கள் எங்கேருந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ட்ரஸ்ட் வேலெட்டில் எல்லா காயினுடைய ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அட்ரஸையுமே வந்து ஆட் பண்ணியிருந்திருப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காயின்லையும் ரிசீவ் அப்படிங்கிற ஆப்ஷனில் ஒரு அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸை வந்து நீங்கள் இந்த இடத்துல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரஸ்ட் வேலெட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ மார்ஸ் காயின் அப்படின்னு செலக்ட் பண்ணனால மார்ஸ் காயினுடைய லிங்க்குள்ளே போயிட்டு அதனுடைய ரிசீவிங் அட்ரஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். கீழே வந்து காப்பி அட்ரஸ் அப்படிங்கிறது ட்ரஸ்ட் வேலெட்டில் இருக்கும், அதை காப்பி பண்ணிக்கோங்க. அதற்கு அடுத்தது இந்த வித்ட்ரா டூ அப்படிங்கிற நம்மளுடைய எக்ஸ்சேஞ்ச் வெப்சைட்டில் அந்த அட்ரஸை அப்படியே வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கணும். கீழே வந்து எவ்வளோ காயின் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் எவ்வளோ வந்து ட்ரஸ்ட் வேலெட்டுக்கு வித்ட்ரால் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 crore காயின் வந்து நான் வித்ட்ரால் பண்ணுறேன். எவ்வளோ வந்து நம்மளுடைய வேலெட்டுக்கு ட்ரஸ்ட் வேலெட்டுக்கு கிரெடிட் ஆகும், இங்கே நம்மளுடைய எக்ஸ்சேஞ்சிலிருந்து ட்ரஸ்ட் வேலெட்டுக்கு அனுப்புறதுக்கான கன்வர்ஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படிங்கிறதும் இங்கே வந்து அப்டேட் ஆகிடும். நமக்கு எவ்வளோ காயின் கிடைக்கும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு டோட்டலாக இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கும் பாருங்கள். கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துடணும். இதற்கு அடுத்தது ஒரு செக்யூரிட்டி வார்னிங் கொடுத்துருந்துருப்பாங்க, அதை வந்து நீங்கள் கரெக்டாக படித்து பார்த்துட்டு ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு டிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்துடுங்க. இப்போது உங்களுடைய மெயிலுக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகியிருந்திருக்கும், அந்த ஓடிபியை கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணணும். உங்கள் மெயிலில் இந்த வித்ட்ரா கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுக்கான ஓடிபி எக்ஸ்சேஞ்ச் வெப்சைட்லேருந்து வந்திருக்கும், அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க.
அங்கே என்ன ஓடிபி வந்திருக்கோ அதை கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ரிசீவ் ஆன ஓடிபியை கரெக்டாக நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு என்டர் இமெயில் வெரிஃபிகேஷன் கோட் அப்படிங்கிற இடத்துல அந்த ஓடிபியை பேஸ்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற கூகுள் ஆத்தன்டிகேட்டரை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதில் என்ன ஓடிபி இருக்கோ அதையும் வந்து நீங்கள் டைப் பண்ணணும். டோட்டலாக ரெண்டு கன்ஃபர்மேஷன், ஒன்று வந்து மெயிலுக்கு வந்த வெரிஃபிகேஷன் கோட், இன்னொன்று வந்து கூகுள் ஆத்தன்டிகேட்டரில் கரண்ட்டாக இருக்கிற கோட், ரெண்டையும் கரெக்டாக கொடுத்துட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே வித்ட்ரால் ரிக்வஸ்ட் கன்ஃபர்மேஷன் சென்ட் டு யுவர் இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்திருக்க பாருங்கள். இப்போ உங்களுடைய மெயில் ஐடியை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். வித்ட்ரால் ரிக்வஸ்ட் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு மெயில் வந்து வந்திருக்கும், அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து அப்ரூவ் ரிஜெக்ட் அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் இருக்க பாருங்கள். ஃபைனல் கன்ஃபர்மேஷன் இது தான், நீங்கள் எல்லா ரிக்வஸ்ட்டும் கரெக்டாக கொடுத்ததுக்கப்புறமா உங்களுடைய மெயிலில் இவ்வளோ காயின்ஸ் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க, இதுக்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு அலர்ட் மாதிரி வந்திருக்கும். இதில் அப்ரூவ் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ரூவ் அப்படின்னு கிளிக் பண்ண உடனே உங்களுடைய ட்ரான்சாக்ஷன் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். அதுக்கடுத்தது வித்தின் 24 hours அப்படிங்கிறதுக்குள்ளே உங்களுக்கு நம்மளுடைய எக்ஸ்சேஞ்சில் இருந்து ட்ரஸ்ட் வேலட்டுக்கு காயின்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இந்த மாதிரி தான் நீங்கள் உங்களுக்கு தேவையான காயின்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய எக்ஸ்சேஞ்சில் இருந்து இருக்கிற காயின்ஸை நீங்கள் ட்ரஸ்ட் வேலெட்டுக்கு கூட மாற்றிக்கலாம். இந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் காயின்ஸை வித்ட்ராலும் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் இருக்க தகவல்கள் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ள வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.